ஜாயின் தர் ஒன், திஸ் இஸ் சந்திரகுமார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ 12 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு சிலர் நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கியிருக்கீங்க. இந்த வீடியோ யாருக்காகனா எல்லாருக்காகவும், பிகாஸ் உங்க மார்க் வந்து உங்களை டிசைட் பண்ணாது உங்க ஃபியூச்சர். ஸோ அதற்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிதின் சங்வான், ஸோ இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவரோட மார்க் பாருங்க, 12th சிபிஎஸ்இல ஓகே. ஸோ இவர் கெமிஸ்ட்ரியில ஜஸ்ட் 24 தாங்க வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் 26, ஸோ ஓவரால் வெறும் 50 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இன் மை 12th எக்ஸாம் ஐ காட் ஒன்லி 24 மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, ஜஸ்ட் 1 மார்க் அபவ் பாஸ். ஒரு 1 மார்க் கம்மியா வாங்கியிருந்தாருன்னா ஃபெயில் ஆயிருப்பார். பாஸ் விட 1 மார்க் அதிகமா வாங்கியிருந்தால ஓகே, ஹி காட் பாஸ்ட் ரைட் ஃபைன். ஸோ பட் தட் டிடன்ட் டிசைட் வாட் ஐ வாண்டட் ஃப்ரம் மை லைஃப். ஸோ இந்த மார்க் உங்க லைஃபுக்கு என்ன தேவை என்பது டிசைட் பண்ணாது. ஸோ டோன்ட் பாக் டவுன் கிட்ஸ் வித் பர்டன் ஆஃப் மார்க்ஸ். இந்த மார்க்ஸை வந்து நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய இஷ்யூவா பேசிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ நாங்களும் தாங்க மார்க் வாங்கணும். ஓகே, இந்த மார்க் எல்லாமே வெறும் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி தான் அடுத்த கட்ட லைஃபுக்கு. ஸோ லைஃப் இஸ் மச் மோர் தேன் போர்டு ரிசல்ட்ஸ். ஸோ லெட் ரிசல்ட்ஸ் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் நாட் ஃபார் கிரிட்டிசிசம். ஸோ நீங்க யாருன்னு, நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை என்ன பேசுறாங்க, ஜஸ்ட் அதை மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து கிரிட்டிசிசமா எடுத்துக்காதீங்க. அடுத்த லெவல் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து போகலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பாஸ் மார்க்குக்கு ஒரு மார்க் மேலதான் வாங்கி எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காரு. அண்ட் அவரு இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஹியர் கம்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ இஸ் பிஷாம் சிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர், எக்ஸாக்ட்லின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட ட்வீட்டுக்கு இவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. Concepts and clarity of thoughts are much more important for success in life. So, நீங்க நிறைய பேர் எக்ஸாம்க்கு இந்த கான்செப்ட் கிளாரிட்டி எல்லாம் கிடையாது, மார்க் வாங்கணும் அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தீங்க. இதற்கு மேல நீங்க உங்க லைஃப்ல நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க, அதுல இந்த கான்செப்ட்ஸும் கிளாரிட்டியும் நல்லா புரிதல் வச்சுக்கோங்க. அண்ட் அவர் பாருங்க, வெறும் 59.2% மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஓகே, 12th கிளாஸ்ல ஓகே மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல, ஸோ உத்தரப்பிரதேஷ்ல அவர் இந்த மார்க் தான் வாங்கியிருக்காரு. பட் இதை வச்சு ஹி கிளியர்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் அவர் இப்போ ஐபிஎஸ்ஸா இருக்காரு. ஸோ பிஷம் சிங் ஐபிஎஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஜஸ்ட் லிசன் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ நமக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்ஸ் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் எல்லாம் ஆகாது. Because marks என்பது it's a just a next level for the life. அவ்வளவுதான். So இதுதான் லைஃப்லாம் கிடையாது, இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இது இல்லைன்னா என்னயா அடுத்து இருக்கு. ஓகே, ஸோ யாரும் நீங்க இவ்வளவு மார்க் வாங்கினீங்க அவ்வளவு மார்க் கம்பேர் எதுவும் பண்ணிக்காதீங்க. கம்மியா வாங்கிருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அதிகமா வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு எகிரி குதிக்காதீங்க. ஆல்வேஸ் லைக் அ கேப்டன் கூல் மாதிரி நம்ம நார்மலாவே இருங்க. ஓகே, ஸோ நீங்க நார்மலா இருந்து பாருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஜஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.